ஒரு மாசம் அந்த பிள்ளைங்க சாப்பிடணுமே, ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே அப்படின்னு பெரிய பணக்காரர் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல அவர்கிட்ட போய் வசூலுக்கு போனேன். நான் வசூலுக்கு யார்ட்டையும் போறதே கிடையாது, வெக்கத்தை விட்டுட்டு இந்த 27 பிள்ளைகளுக்காக வசூலுக்கு போனேன். அவர் வாங்க வாங்க உட்காருங்க காபி சாப்பிடுறீங்களா எல்லாம் கேட்டாரு. அவர் கோயிலுக்கு எல்லாம் நிறைய செய்வாருங்க. அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன், 27 பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, இது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுது, நீங்க அந்த ஒரு மாசத்துக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா ரொம்ப உபயோகமா இருக்கும், அதுக்குள்ள நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை செட் பண்ணிடுவோம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், சார் கோயிலுக்கு எவ்வளவு வேணாலும் என்ன கேளுங்க தர்றேன், சாமி காரியம்னு சொல்லுங்க லட்ச லட்சமா வேணாலும் தர்றேன், அப்பம் பேர் தெரியாத அனாதைங்களுக்கு எல்லாம் நான் எப்படி தருவேன், இதெல்லாம் என்ன நினைப்புல பெத்தானோ இதுங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது, கோயிலுக்கு கேளுங்க சாமிக்கு கேளுங்க எவ்வளவு வேணாலும் தர்றேன். நான் எந்திரிச்சு கும்பிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு இப்ப ரெண்டு விஷயமும் தெரியாது. என்ன, நீங்க கொடுத்து கடவுளுக்கு நிறைய போறது இல்ல அதுவும் தெரியல, நீங்க கொடுக்கலன்னா இந்த பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்க போறது இல்ல அதுவும் தெரியல, நீங்க கொடுத்து உங்க கையை எதிர்பார்த்து கடவுள் இல்ல அதுவும் உங்களுக்கு புரியல. கோயிலுக்கு நான் எவ்வளவு நான் தரேன்றீங்களே, சாமி என்ன சோத்துக்கு இல்லாம உங்க வீட்டுல காத்து கிடக்கிறாரு, உங்களுக்கு கடவுளும் புரியல மனுஷனும் புரியல மதமும் புரியல மனிதமும் புரியல, உங்ககிட்ட நான் வந்ததே தப்பு வணக்கம் இதை ஊர் ஊரா சொல்லுவேன். அதான் உனக்கு நான் செய்யக்கூடிய பரிசு, ஊர் ஊரா பேர் சொல்ல மாட்டேன் நான் உன்னை சொல்லித்தான் போவேன். அவனுக்கு ஒன்னு புரியலீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுன்ற அறிவு ஏங்க இல்ல. உங்களுக்கு தெரியுமா 300 கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்துல பிளாக் ஆயிருக்கு, ஏன் தெரியுமா, எழுதி வச்ச கிறுக்க எப்படி எழுதிருக்கா, இந்த பணம் நேரடியாக வெங்கடாஜலபதிக்கு போக வேண்டியதுன்னு. அவர் என்ன பணத்தை வாங்கி நேர திம்பார, நேரடியா வெங்கடாஜலபதிக்கு மட்டுமே போனுமே ஓடிய வேற எதுக்கு போகப்படாதுன்ற, என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த கோயில் கான்ஸ்டியூஷன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு வெங்கடாஜலபதி என்னைக்கு 300 கோடி ரூபாய் செக் போட்டு எடுக்க போறாரு, கிறுக்கு பைய சொத்து எழுதும் போது நேரம் வெங்கடாஜலபதிக்கு பயன்பட வேண்டிய சொத்து எழுதுமா, மனுஷனுக்கு செய்யறதுதான் சார் கடவுளுக்கு செய்யறது. பல பேர் நினைச்சுட்டு இருக்கிறான் மனுஷனுக்கு செய்யறதுங்கிறது வேற கடவுளுக்கு செய்யறதுங்கிறது வேற. ஒரு உதாரணம் சொல்ற பாரு, மத்தியானம் மணி 2 வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு ஐயா, பெரியவர் 70 வயசு பெரியவர், அவர் சம்சாரம் 65 வயசு, சமையல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்து கூடத்துல உட்கார்ந்துருக்கு அந்த அம்மா, அது கொஞ்சம் பருத்த சரீரம். நம்ம ஊர் பெண்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒல்லியா இருக்கணும், அப்புறம் திருவாரூர் தேர் அழகுதான். இதை நான் சொல்லப்படாது இருந்தாலும் சொல்றேன் மன்னிச்சுங்க. அந்த அம்மா உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், எந்திரிச்சா உட்கார்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், ஒரு கிரேன் வச்சுதான் தூக்கணும். அது அப்பதான் வந்து கூடத்துல உட்கார்ந்தது மூசு மூசுன்னு. இவர் வெளியே போயிட்டு உள்ள வந்தவர் செட்டை கட்டி மாட்டிட்டு சொல்ற, இந்தா ஏய் இதெல்லாம் நம்ம ஊர் பழைய ஆள் அப்படிதான் கூப்பிடா, ஏய் எந்திரி எந்திரி மச மசன்னு உட்கார்ந்துருக்கிற எந்திரி, ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொண்டா அப்படின்னு. அந்த அம்மா இந்தா வாரேங்குது, எந்திரிக்க முடியல, சில்லுன்னு கொண்டா, அதுக்காக ஃப்ரிட்ஜ் தண்ணி ஊத்திடாது, கொஞ்சம் உப்பு போடு அள்ளி கொட்டிப்படாது, லேசா சக்கரை போடு, அதுக்காக போடாமே விட்டுறாது. 100 கண்டிஷன் எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு இது வரைக்கும் எவனுமே சொன்னதில்லை, இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவரு. அந்த அம்மா அந்த வாரேன் இந்த எந்திரிக்க முடியாம திணறுதுங்க, 12 வயசு பேத்தி, அது அங்கேருந்து ஒடையாந்தது, பாட்டி தோலை தொட்டு உக்காது, தாத்தா எலுமிச்சம்பழ ஜூஸ் தானே கேட்டாரு, நான் தர்றேன், இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்புவீங்க, இதை மட்டும் நம்ப மாட்டீங்க, எந்த பேத்தியாவது பாட்டிக்கு உதவுறதாவது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஒரு உதாரணம் தானே, அதுல கூட உதவாட்டி அப்புறம் வேற எங்கதான் உதவுறது, அதுக்காக தான் உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். பேத்தி அங்கேருந்து வந்தது, பாட்டி உக்காரு, நான் தரேன் எலுமிச்சம்பழ ஜூஸ், பாட்டி சொல்லிச்சு அதை வானாம்பி தாயி நீ கொடுத்தா அந்த ஆள் ஏகப்பட்ட குறை சொல்லும், அதை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், அதை வாங்கி வாங்கி எனக்கு மறத்து போச்சு, நான் வாங்கிக்குவேன் நீ தாங்குவியா, ஏதாவது குறை சொல். பேத்தி சொன்ன பாரு, உங்ககிட்ட மட்டும்தான் அது அப்படி வாலாட்டும், நான் கொடுத்தா மரியாதையா குடிக்கணும் சொல்லி போய் பேத்தி எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு நேரம் அங்கே எடுத்துக்கிட்டு வந்து, தாத்தா குடி அப்படின்னு அதை குடிச்சுட்டு தாத்தா சொன்னார், தேனா தித்திக்குது தாயின்னு. இந்த அம்மா சொன்னா பாருங்க வைத்தறிச்சல, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா அப்படின்ட்டு திரும்பி அந்த பேத்தி எப்படி பார்த்தா, ராசா திங்க வாடி அப்படி கூப்பிட்டு அந்த பேத்தி அப்படி கண்ணத்தை சொடக்கி இப்படி சொடக்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்னா, நீ எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, யோசிச்சு பாருங்க, அது என்ன அந்த அம்மாக்கு உபகாரம், தாத்தாக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொடுத்தா தாத்தாக்கு தான் உபகாரம், ஆனா இந்த